ஃபேஷன் ட்ரெஸ்ஸஸ் சூப்பர் மார்க்கெட் ஃபுட் கோர்ட் அனைத்தும் ஒரே இடத்தில் எங்கும் கிடைக்காத குறைந்த விலையில் ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை அண்ட் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ஸ்ரீநகர் சென்னை. ரகசிய ஒற்றனையர்கள் அனைவருக்கும் வணக்கம். அமைப்பு ரீதியாக மிகப்பெரிய பலத்தை பெறும் நாம் தமிழர் கட்சி, ஆட்டம் காணும் திராவிட கட்சிகள், இதை பற்றி தான் இந்த காணொலியில் பேச போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். நாம் தமிழர் கட்சி கடந்த 10-12 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. அந்த கட்சியோட ஒரே முகமாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தான் இருந்துட்டு வராரு. ஆனால் இந்த விடயம் பல எதிர்கட்சிக்காரங்களாலேயும் நடுநிலையாளர்களாலேயுமே விமர்சிக்கப்படுது. ஏன்னா ஒரு கட்சின்னு இருக்கும்போது அது அமைப்பு ரீதியாக வலுப்பெறணும், அந்த கட்சியில் தலைவர் மட்டும் இருந்தால் போதாது, இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்கணும், மூன்றாம் கட்ட தலைவர்கள் இருக்கணும், கடைநிலை தலைவர்கள் வர இருக்கணும், ஒரு ஊருக்கு சிற்றூருக்கு அப்படின்ட்டு தலைவர்கள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே பெரும்பாலானவர்களோட கருத்தாக இருக்கு. அதுதான் திராவிட கட்சிகள் ஒரு 50 வருடங்களாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்த திராவிட கட்சிகள் எடுத்துக்கிட்டா அவங்க படுதோல்வி அடைந்தாலும் அந்த கட்சிக்கு சிற்றூர் முதற்கொண்டு ஒரு கிளைக்கழக செயலாளர் அப்படின்ட்டு ஆட்கள் இருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது இப்போ நடக்கக்கூடிய இந்த 9 மாவட்ட உள்ளாட்சி தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சி அமைப்பு ரீதியாக மிகப்பெரிய பலம் பெற்றிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு எடுத்துக்காட்டா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் முதற்கட்டமாக 92 வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காரு உள்ளாட்சி தேர்தலுக்காக. அதில் முக்கியமாக ராணிப்பேட்டை மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், வேலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் அப்படின்ட்டு இந்த மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்குரிய வார்டு கவுன்சிலர்லேருந்து ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர் வர வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி சிற்றூர்களில் இருந்தும் வேட்பாளரை அறிவிக்க முடியும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட அமைப்பு ரீதியாக மிகப்பெரிய ஒரு பலத்தை எட்டியிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஏன் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை தொகுதி பொறுப்பாளர்கள், தொகுதியில் செயலாளர் அப்படின்ட்டு ஒவ்வொரு தொகுதிக்குமா நிறைய பொறுப்பாளர்களை அறிவிச்சிருப்பாங்க. அந்த தொகுதி பொறுப்பாளர்கள் தான் இப்போ இந்த மாதிரியான வேட்பாளர்களை தேர்வு செய்து தலைமைக்கு அனுப்பி அதை தலைமையை அறிவிச்சிருக்கு. ஸோ இது மூலமாக நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு தொகுதியையும் கண்காணித்து அந்த தொகுதியில் இருக்கிற ஊராட்சிக்கும் ஊராட்சி ஒன்றியத்துக்குமான பிரதிநிதிகளை கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்காங்க. இது திராவிட கட்சிகளாலேயே இன்னும் முடியாத ஒரு காரியமாக இருக்கு. ஏன்னா தேர்தல் தேதி அறிவித்து வேட்புமனு தாக்கல்களும் நடந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே பண்ணிட்டு இருக்க சமயத்தில் இந்த திராவிட கட்சிகளே இன்னும் வேட்பாளர்களை தேர்வு செய்ய முடியாமல் ஒரு பதவிக்கு இவ்வளோ காசு அப்படின்ட்டு ஏலம் விடுறது வர நிறைய குளப்படிகளில் சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அதிமுகங்கிறது உட்கட்சி பூசலில் மிகப்பெரிய அளவு சிக்கி சின்ன பின்னமாயிட்டு இருக்கு. இந்த நிலையில் திமுக ஆளுங்கட்சியாக இருந்து அவங்க ஓரளவு வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து எல்லார இடத்துலையும் நிப்பாட்டிடுவாங்க. ஆனால் அதுக்கு நேர்மாறாக ஒரு எதிர்கட்சியாக நாம் தமிழர் கட்சி திமுகவுக்கு முந்தி இந்த மாதிரி வேட்பாளர்களை சிற்றூர்லேருந்து ஒன்றியம் வர அறிவிச்சிட்டாங்க. இது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், திமுகவுக்கு நேர் எதிர்கட்சியாக நாம் தமிழர் கட்சியை முன்னிறுத்தும் அப்படின்ட்டு அரசியல் பார்வையாளர்கள் கருதுறாங்க. இதில் எந்த மாதிரியான ரிசல்ட்ஸை நாம் தமிழர் கட்சி ப்ரொடியூஸ் பண்ண போகுது அப்படிங்கிறது தேர்தல் முடிஞ்சால் தான் தெரியும். அதுவரை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.